அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியாவது வந்து அனைத்து உலகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம தெரிஞ்சுக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம லைவ் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து MT4 நம்ம பார்த்து எப்படி லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்தால் பை சான்ஸு, சேமாக இருந்தால் செல் சான்ஸு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 4510 அப்போ பை சான்ஸு சொல்லியிருந்தோம். செல் சான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 4470 பிலோ செல் சான்ஸு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் அனலைஸ் பண்ணது தான் வந்து ஃபுல்லாகவே ட்ரெண்ட் அப் ட்ரெண்டை நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4200 4600 வரைக்கும் போயிருந்தது. அதுக்கப்புறம் சில பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ்னால சடனாக ஏறி இருந்தது, ப்ளஸ் சடனாகவும் இறங்கிடுச்சு நேற்று. சரிங்களா? அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கூட இருக்கு மட்டும், அதனால் வந்திருந்ததுனால உங்களுக்கு இறங்கிடுச்சு. சம் இதுலேருந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வீடியோவில் நம்ம மார்க்கெட் பல்ஸில் வச்சு சொல்லியிருந்தோம், கேப் அப்லாம் ஓப்பன் ஆகியிருந்தது, பையரோட ஸ்ட்ரென்த்து ஏடிஎக்ஸு லைட்டாக இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் செல் சான்ஸ் வந்துருச்சு. செல் சான்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பை பண்ணணுமானா கண்டிப்பாக கூடாது. நம்ம வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணோம், அது நெகட்டிவாக ஃபாலோ ஆகிடுச்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 4470 கீழே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செல் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ADX ஃபுல்லாக செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது, MACD-ல செல்லரோட ஸ்ட்ரென்த் அதிகம், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. சப்போஸ் இது சொன்ன கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம மோஸ்ட்லி சொல்கிற விஷயம் வந்து மார்னிங் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், ஈவினிங் ட்ரேட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாரையும் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பண்ணலாம். சப்போஸ் ட்ரேட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு சார் வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனி டைம் நியூஸ் வந்து வரலாம், அது வந்து நம்ம வந்து லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை சார் நான் வந்து வெளியில் போயிடுவேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஈவினிங் ட்ரேடு வாய்ப்பு இல்லை. நம்ம மோஸ்ட்லி சொல்கிற விஷயம் டெய்லியுமே ஒரு 5000 அப்படின்னு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மார்னிங் ட்ரேடிங்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸில் நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் பை சான்ஸு சூப்பர் ட்ரெண்டில் வரணும், ADX-ல வரணும், MACD-ல எல்லாமே வரணும். இப்போ அதுக்கு வரலை. சரி, இது செல் பண்ணலாமா அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து 15 மினிட்ஸில் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு பை சான்ஸு, ADX-க்கு ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னாலும் பைக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே MACD-ல பயரோட ஸ்ட்ரென்த்து வரணும். சரிங்களா? நேற்று இறக்கத்துக்கான ஏட்டம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டைம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங் பை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4310 அப்போ நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். இப்போ வந்து ட்ரேட் ஆச்சு, ஒரு ஆஃப் அன் அவர் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூமெண்ட்டு அப் ட்ரெண்ட் ஆகுமா டவுன் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்ட்டு. வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நேற்று வந்து ட்ரேட் பண்ணது ஒரு மினிமம் லாஸ் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி தவறு நடக்கவே நடக்கக்கூடாது. நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்தால் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. இப்போ பை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணீங்க அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் நம்மளோட கண்டிஷன்ஸ் இன்னும் அப்ளை ஆகலை. சரிங்களா? 15 மினிட்ஸ்லேயும் நம்மளுக்கு பை சான்ஸ் வரணும். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சுன்னு நினச்சி நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கண்டிஷன்ஸும் சப்போர்ட் ஆனால் மட்டுமே ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் இல்லை சார் நான் ரிஸ்க் எடுத்து அவன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் மட்டும் 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிச்சு, நீங்கள் கூடாயில் பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கு ட்ரேடிங் வெயிட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு ஐடியா. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து ஃபுல்லாகவே கூடாயில் மாதிரியே உங்களுக்கு இறங்கிடுச்சு, நல்ல ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. இப்போ மார்னிங் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் தான் சொல்லியிருந்தோம். டெய்லியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக அப் ட்ரெண்டு அப்படின்ட்டு அது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிடுச்சு.
இப்போ 2000 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா போய்கிட்டே இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, அதுக்கான கவரிங் கண்டிப்பாக வந்தே தீரும் சரிங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் பார்ப்போம். 15 மினிட்ஸில் நேற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் 41,000 வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ADX-ல ADX-ல பெரிய லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதனால் ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். கோல்டு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் பை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 40,400 மேலே நீங்கள் பை சான்ஸாக எடுக்கலாம். இப்போதைக்கு செல் சான்ஸில் இருக்குது. இதை 5 மினிட்ஸில் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பெரிய மூமெண்ட் இல்லை, அப்போ வெயிட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு காப்பர் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிக்கல் ஃபுல்லாகவே பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கலை பொறுத்தளவுக்கு வந்து பார்ப்போம். நிக்கலை பொறுத்தளவுக்கு 1046-ல் இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிங்கை பொறுத்தளவுக்கு என்னது நிக்கலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் ஆல்மோஸ்ட் பை சான்ஸு. இப்போ தான் வந்து உங்களுக்கு ADX-ல் பை சான்ஸு. MACD-ல செல்லரோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சு இப்போ பைக்கு இன்னும் வரல, பட் கண்டிப்பாக வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 0 லைனுக்கு மேலே வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பைக் ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு 1200 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஆல்மோஸ்ட் 1035-க்கு மேலே நமக்கு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பை சான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பை சான்ஸ் தான் சரிங்களா. ஆனால் கேப் அப்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேப்புக்குள்ள ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு பயரோட ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த ADX வந்து பார்த்தீங்கன்னா குலாப்ஸ் இருக்கிறதுனால நிச்சயமா வந்து அது அப்படியே போயிட்டே இருக்காது, சைடு வேஸ்ல இறங்கி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டைத்துல உங்களுக்கு ADX வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அப்ப நீங்க என்டர் ஆகலாம். ஒரு கேப் அப்லயோ கேப் டவுலயோ இருக்கிறப்ப ட்ரேடிங் வந்து பண்ண வேணாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய கரெக்டன் இருந்தது அப்படின்னாலும் அந்த இடத்துல ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டேஸ் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணலைனாலும் கண்டிப்பாக பண்ண முடியும், நல்ல ட்ரெண்ட் அமையிறப்ப சரிங்களா. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். 1041 இல்லைனா 42 வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங் வாய்ப்பாக இருக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் ADX சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக பை சான்ஸே எடுத்துக்கலாம் நிக்கலை பொறுத்தளவு சரிங்களா. அதுக்கடுத்து ஜிங்க்கு, ஜிங்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்க்குறோம். டெய்லியில் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டைம் இந்த இடத்துல 2 டைம் வந்துட்டு திருப்பி வந்து டவுன் போலாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ADX சப்போர்ட் பண்ணிச்சான்னா இன்னும் பண்ணலை சரிங்களா. ADX சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு அப்ரெண்டில் மூமெண்ட்டில் இருந்திருக்கும், இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணாதனால வெயிட் பண்ணுங்கள். பை சான்ஸானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பை சான்ஸ் தான், 184-க்கு மேலே. இப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம் எப்படி பைக்கு சப்போர்ட் பண்ணலாம் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 184-க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே பயரோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ADX வந்து இன்னும் பைக்கு சப்போர்ட் பண்ணலாம், ADX வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ப்ளூ லைனோட கிரீன் சப்போர்ட் ஆகணும் அப்படின்ட்டு, நம்ம மார்க்கெட் பிரைஸில் ஒயிட் லைனோட கிரீன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து மூமெண்ட்டு பெரிய மூமெண்ட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி பண்ணக்கூடாது, நாளைக்கு தான் ட்ரேடிங் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஜிங்கை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு. அதுக்கடுத்து காப்பர், காப்பரை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே பை சான்ஸ் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம் சரிங்களா. காப்பரை பொறுத்தளவுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 449 அபோவ் பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இதுவும் பை சான்ஸ் தான் சரிங்களா. இது இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 442-க்கு மேலே பை சான்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், டக்குன்னு கேப் இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸில் வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சான்ஸ் எடுக்கலாம், தப்பு இல்லை. எடுத்துகிட்டு 452 நீங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா. இது வந்து காலையிலே நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருக்கணும் 451-க்கு மேலே, ஆல்மோஸ்ட் பிரச்சனை இல்லை, 1 ரூபாய் தான் ஏறி இருக்குது, நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம் காப்பரை பொறுத்தளவுக்கு சரிங்களா. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம், கேர்லாக பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டி இருக்குது, ஈவினிங் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.